அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால். தமிழ் ஆலிம் டிவி நேயர்களே, யூடியூப் மூலம் இஸ்லாமிய சிந்தனையை பரவச் செய்ய தமிழ் ஆலிம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அபு ஹம்சா என்ற அனஸ் இப்னு மாலிக் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பாலைவனத்தில் காணாமல் போன தன் ஒட்டகத்தை மீண்டும் பெற்றுவிட்டால் அவருக்கு ஏற்படும் மகிழ்ச்சியை விட தன் அடியான் தன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் அதிகம் மகிழ்ச்சி அடைகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6309, முஸ்லிம் 2747. முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. பாலைவனத்தில் பயணம் செய்யும் பொழுது ஒருவரின் வாகனம் தொலைந்து விடுகிறது. அதில் தான் உணவும் தண்ணீரும் இருந்தது. இதனால் மிகவும் கவலையுற்றார். பயணத்தை தொடர முடியாத நிலையில் ஒரு மரத்திற்கு அருகில் வந்து அதன் நிழலில் நின்று விட்டார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக அவர் வாகனம் நிற்கிறது. உடனே அதன் கடிவாளத்தை பிடித்து மிக மகிழ்ச்சியுடன், இறைவா, நீ என் அடிமை, நான் உன் இறைவன் என்று சந்தோஷ மிகுதியால் தவறாக கூறிவிடுகிறார். இவரின் சந்தோஷத்தை விட அல்லாஹுவுக்கு தன் அடியான் தன்னிடம் தௌபா செய்யும் பொழுது மிக அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.